பெப்பரன்சால் நேயர்களே, உங்கள் இன்பா இன்று பொங்கலின் இரண்டாவது நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். பொங்கல் கொண்டாடும் போது ஒரு விடயத்தை தான் மனதில் வைப்போம். அந்த விடயம் என்னவென்றால், எங்களுடைய கழனிகள் காணிகள் விளைச்சலில் அதிக பலனை தர வேண்டும். எங்கள் வீடு அனைத்து விடயங்களிலும் நிறைந்து காணப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை முன்னிறுத்தி தான் பொங்கலை வைப்போம். அதனால்தான் அதை உழவர் திருநாள் என்று அழைத்தார்கள். இன்றைய சூழலில் ஈழத்தில் இருக்கின்ற தமிழ் சொந்தங்கள் இந்த பொங்கலை அவர்கள் வைக்கின்ற பொழுது, நாங்கள் இழந்த காணிகள், நாங்கள் இழந்த உறவுகள், நாங்கள் இழந்த உரிமைகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற இயக்கத்தோடு பொங்கலை வைத்திருக்கிறார்கள். இந்த பொங்கல் அவர்களுக்கு பிள்ளையார் சூழி போட்டிருக்கிறது. கண்டிப்பாக இனிமேல் ஈழத்தமிழர்களுடைய விடயத்தில் அடுத்தடுத்து அதிர்ச்சிகள் அரங்கேறிக்கொண்டே இருக்கும். அது ஈழத்தமிழர்களுக்கு மகிழ்ச்சியை சுமந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த காணொளியில் நாம் அப்படி ஒரு விடயத்தை தான் பார்க்கப் போகிறோம். நாம் பெரும்பாலான காணொளிகளில் முன்னெடுத்த விடயங்கள் அரங்கேற தொடங்கி கொண்டிருக்கின்றன. நாம் பல காணொளிகளில் ஒரு விடயத்தை முதன்மைப்படுத்தியே பேசிக் கொண்டிருந்தோம். சர்வதேச நாடுகள் ஈழத்திற்காக இலங்கை மீது ஒரு பாரிய அழுத்தத்தை கொடுப்பதற்கு திட்டமிடுகிறது என்ற தகவலை நாம் முன்னெடுத்து வைத்தோம். அது நடைமுறைப்படுத்தப்படுமா அல்லது அது நடைமுறைக்குத்தான் வருமா என்கின்ற கேள்விக்கணைகள் ஈழ சொந்தங்களின் மனதிலும் இருந்து தமிழ் சார்புடைய நெஞ்சங்களிலும் இருந்தது. தற்போது உலக அரசியல் தன்னுடைய கோணத்தை ஈழத்தமிழர்களை நோக்கி மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு நகர்வுகளுமே இப்பொழுது சொல்லிக்கொண்டு இருக்கின்றன. பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் நேற்று ஒரு கருத்தை ஒரு பெண்மணி வைக்கிறார். அவர் என்ன கருத்தை வைக்கிறார் என்று கேட்டால்தான் நாம் இந்த விடயத்தில் ஈழத்தமிழர்களுக்கு எவ்வளவு ஒரு ஆதரவுகள் வெளிநாடுகளில் பெருகிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிய முடியும். ஜியோ பென் என்கின்ற பெண்மணி பிரித்தானியா பாராளுமன்றத்தில் தொழிற்சங்க கட்சியின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இவர் நேற்றைய அமர்வில் பேசுகின்ற வாய்ப்பு இவருக்கு கிடைக்கிறது. அப்படி அவர் பேசுகின்ற பொழுது, இலங்கையில் நடந்த மனித உரிமை மீறல்களை குறித்து அழுத்தமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுகிறார். அப்படி பதிவிடுகின்ற பொழுது அவர் முன்னெடுத்த சில விடயங்கள் நாம் உற்று நோக்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. முதல் விடயம், பெரும் தவறை செய்த சகோதரர்கள் இருவரும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள். இரண்டாவது, மனித மீறல்களை செய்த தளபதிகள் மந்திரிகளாக இருக்கிறார்கள். சர்வதேச நாடுகள் எவ்வளவுதான் நெருக்கடி கொடுத்தால் கூட இலங்கை ஆட்சியாளர்கள் இன்னும் அந்த காட்டு தர்பாரிலே பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இம்முறை ஐநா மன்றத்தில் பிரித்தானிய அரசாங்கம் கொண்டு வருகின்ற தீர்மானம் இலங்கைக்கு சவுக்கடியாக இருக்க வேண்டும் என்கின்ற ரீதியில் அவருடைய கருத்து பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் பதிவு செய்யப்படுகிறது. நாம் பிரித்தானியா அரசாங்கம் இலங்கைக்கு எதிராக ஐநா மன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப் போகிறது என்பதை பல ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னோம். அதன் பின்னணியில் இந்தியாவின் கரம் இருக்கிறது என்று நாம் முன்னெடுத்தோம். பலர் அதை ஏற்றிருப்பார்களா என்கின்ற ஐயப்பாடு எனக்கு உண்டு. ஆனால் பிரித்தானியா கொண்டு வர இருக்கின்ற அந்த வரைவில் என்னென்ன விடயங்களை சேர்க்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களை இந்தியாவின் உயர் அதிகாரிகளோடு கலந்து ஆலோசித்து இலங்கைக்கு எதிரான இந்த தீர்மானத்தை கொண்டு வருவதில் முனைப்பு காட்ட பிரித்தானியா தொடங்கியிருக்கிறது என்கின்ற செய்திதான் இப்பொழுது கசிய தொடங்கியிருக்கிறது. மார்ச் மாதம் வருகின்ற அந்த கூட்டத்திற்கு இப்பொழுதே பல நாடுகளில் இலங்கைக்கு எதிரான பதிவுகள் வர ஆரம்பித்து விட்டன. இந்த சூழலில் அமெரிக்காவில் நடந்த இன்னொரு நகர்வு ஈழத்தமிழர்களுக்கு பால்வார்க்கின்ற விடயமாகவே அமைந்திருக்கின்றது. அமெரிக்கா ஆட்சி பொறுப்பில்
ஜோ பிடன் வந்த பின்பு அவருடைய நிர்வாகத்தில் சர்வதேச விடயங்களை கவனிக்கின்ற நிர்வாகியாக சமந்தா பவர். இவர் ஈழ விடயத்தில் பல கருத்துக்களை ஆணித்தரமாக வைத்தவர். ராஜபக்சேக்கு எதிராக பல பதிவுகளை சர்வதேச அரங்கில் வைத்தவர். அதுபோல காணாமல் போனவர்களை குறித்து இதுவரை இலங்கை ஆட்சியாளர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று ஒரு தாய் சொல்லிய கருத்தை வாங்கி கொண்டு ஐநா மன்றத்தில் ஒரு பெரிய பிரளயத்தை எழுப்பி காட்டியவர். ஈழத்தமிழர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள் என்பதை உலக அரங்கில் அழுத்தமாக வைத்த பெண்மணியில் சமந்தா பவர் ஒருவர். இப்பொழுது அவர் அமெரிக்காவின் ஆதிக்க சக்தியாக உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே இந்த விடயம் இப்பொழுது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு ஆதரவு நிலையை உலக நாடுகள் உருவாக்கும் என்ற விடயத்தை முன்னெடுக்க தொடங்கி இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களேயானால் பெண் அமைப்புகளால் அல்லது பெண்களுடைய ஒரு கூட்டமைப்பால் ஈழ பிரச்சனை இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஐநா மன்றத்தில் ரோஸ்மேரி, அமெரிக்காவில் சூசன் ரைஸ், தற்போது சமந்தா பவர், ரோஹிணி, கமலா ஹாரிஸ் என்று இந்த பட்டியல் நீண்டு கொண்டு போகின்றது. தற்போது உள்ள சூழலில் இலங்கை தனக்கு எதிராக பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சிக்கலில் இருக்கிறது. இந்த சிக்கலிலிருந்து இலங்கை விடுபட வேண்டுமென்றால் இலங்கை ஈழத்தமிழர்களுக்கான அனைத்து விடயங்களிலும் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் அது இலங்கைக்கு பெரிய பின்னடைவை தரும். முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியை இடித்த பொழுது இலங்கை நினைக்கவில்லை இது ஒரு பெரிய பாரிய அழுத்தமாக வரும் என்று. தற்போது கனடா, பிரித்தானியா, இந்தியா போன்ற நாடுகள் இந்த விடயத்தில் அதிக அழுத்தம் கொடுத்திருக்கிறது. ஐரோப்பியா அந்த நாடாளுமன்றத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி இடிக்கப்பட்டது ஒரு பரபரப்பு விடயமாக பேசப்பட்டிருக்கிறது. இலங்கையின் பிரித்தானியாவின் தூதராக இருக்கின்றவர் இந்த விடயத்தை கவலையோடு தன்னுடைய ட்விட்டரிலேயே பதிவிட்டிருக்கின்றார். எனவே இப்பொழுது களம் ஈழத்தமிழர்களுக்கான களமாக மாறிக்கொண்டு இருக்கின்றது. நான் பல காணொளிகளில் இந்த விடயங்களின் பின்னால் இந்தியா இருக்கிறது என்று சொன்னபொழுது நண்பர்கள் நம்பவில்லை. ஆனால் இப்பொழுது வருகின்ற செய்திகள் எல்லா விடயங்களிலும் இந்தியாவின் கை இலங்கைக்கு எதிராக இருக்கிறது என்ற பதிவுதான் வந்து கொண்டிருக்கிறது. காத்திருங்கள், இன்னும் பல அதிர்வுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றியுடன், இன்பா.